ॐ अस्मद्गुरुभ्यो नमः. ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டத்துல வருகின்றதான பிரம்மாதி தேவர்களுடைய சரணாகதிய அனுபவித்தோம். அதற்கு பிறகு அம்பரீஷ நாரத பர்வத ரிஷிகளுடைய சரணாகதியை வால்மீகி குறிப்பிடுகிறார். அதையும் சுருக்கமாக இஷ்வாக குலத்துல திருசங்குன்னு ஒரு மகாராஜா, நமக்கெல்லாம் தெரியும் அந்த திருசங்கு தான் இந்த சரீரத்தோடையே சொர்க்கம் போகணும்னு விரும்பினான். அவன் வசிஷ்டர் முதலானவர்கிட்ட கேட்டான், யாரும் கிடையாது. அப்புறம் விஸ்வாமித்ர தன்னுடைய மாமாவான விஸ்வாமித்ர அங்கே பல காலம் அவர்கிட்ட உபாசனம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் அவனை சொர்க்கத்துக்கு இந்த சரீரத்துடைய அனுப்புறார். அது தனியான அந்த திருசங்கர மகாராஜாவுக்கு கல்யாணமாகியும் பகாலம் பிறப்பேரே இல்லை. திறப்பேற்றிற்காக அவனுடைய மனைவி வாதசி கிரமேண அந்த நியமத்துக்கு விரோதமா நாள் தெரியாமல் வாதசி அன்னைக்கு கணவனுடன் அப்போ அவளுடைய கனவுல பகவான் ஒரு பழத்தை கொடுத்து சாப்பிட வைப்பான். அவனும் சாப்பிட்டார். அந்த பழத்தை சாப்பிட்டதுனால திருசங்குக்கு அம்பரீஷன் ஒரு ஆண் குழந்தை பிறந்த அவன் கல்வி கேள்விகள்ல மிக சிறந்தவனாக தன்னுடைய அரச பரம்பரையிலே பிறந்ததற்கேற்ற ஞானேற்றம் திரையேற்றம் பயிற்சிகள் இப்படி விற்பயிற்சி முதலே எல்லா கலைகளிலையும் கசட கற்று தேர்ந்தவனாக பகவானையே எப்பொழுதும் கூறும் அனன்யாக சேஷம். பகவானை தவிர இதர தெய்வங்களை ஏற பார்க்காத பரம ஸ்ரீ வைஷ்ணவன் இவனை பரிசோதிக்கணும்னு நினைச்சுண்டு பகவான் தானே இந்திரனாக மாறி ஐராவதம் போன்றதான ஒரு யானை மேலே ஆரோகணித்து அம்பரீஷன் ஆலயம் கூறினார். அம்பரீஷன் ஏறெடுத்தும் பார்க்கல இந்திரனை. நான் உனக்கு வேண்டியதை தரேன்னு இந்திரன் சொல் அம்பரீஷன் அவர்கிட்ட ரொம்ப முக்கியமா சொன்னான், அடியன் நாராயணனை தவிர வேறு இதர தெய்வங்களை காலும் பிடிக்க மாட்டேன், அதனால நீ சீக்கிரம் கேளுங்க. உடனே பகவான் அவருடைய அனன்யா நான் தாண்டாப்பா இந்திரன் உள்ள வந்த மகாலட்சுமி கருடாரூடனா மகாலட்சுமி பிராட்டிய வக்ஷஸ்தலத்தை விட்டு அம்பரீஷனுக்கு சேவை செலவிச்சார். அதுக்கப்புறம் நமக்கு ஆபத்காலத்துல காப்பாற்றுவதற்காக அவருக்கு சுதர்சன சக்கரத்தையும் சவை மகாத்மா சததம் சரக்ஷிதா சுதர்சனேன. இந்த அம்பரீஷ மகாராஜாக்கு ஒரு ஸ்திரீ இருந்தார், அவ பேரு ஸ்ரீமதி. அவள் நல்ல அழகாக
நேர்த்தியான அங்க அவையின் சோபைகளையும் தயவலாக இருப்பார். பார்க்கிறவா மனசையும் கண்ணியும் அப்படியே சுற்றி இழுக்கிற அளவுக்கு அழகு அழகுன்னு அப்படிப்பட்டாரு. அவளை மணக்க நாரத மகர்ஷியும் ஆசைப்பட்டார், பர்வத மகர்ஷியும் ஆசைப்பட்டார். அவர்கள் ரெண்டு பேருமே மிகச்சிறந்த விஷ்ணுபுத்திரர்களார். அம்பரீஷ மகாராஜா அவர்களுக்கு பெண்ணை அவ யார் நாரதரையோ அல்லது பர்வதரையோ யார அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அப்படி என் பண்ணி கொடுக்குறேன், ஆக்ஷேபம் நீங்க ரெண்டு பேருமே விஷ்ணுபக்தாள் தான் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, நாளைக்கு சுயம்பரம் வச்சோம்னா நீங்க ரெண்டு பேரும் வாங்குவோம். அவள் யாருக்கு மாலையிடுறாளோ அவளே பரனாக அடியில் வரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் ஆரம்பிச்சான். அல்ல நாரதன், ஓ பர்வதர் என்னை விட ஆண் அழகனர், அதனால அவளை பார்த்த உடனேயே ஸ்ரீமதி அம்பரீஷனுடைய அதனால இதை எப்படியாவது கடும் அப்படின்னு நினைச்சுட்டு பெருமாள்கிட்ட நாளைக்கு இந்த மாதிரி ஸ்ரீமதிக்கு சுயம்பரம், அப்போ அங்கே பர்வத ரிஷியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வர்றார். அவரை எப்படி பகவானே நீ பண்ணிடும் அப்படின்னு வேண்டிக்கிறார். பகவானும் ததாஸ்து ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பர்வத மகர்ஷியும் விஷ்ணுவார், அவரும் பகவானிடம் பிரார்த்திச்சு என்ன காட்டிலும் இப்ப வசந்த ரிஷி நாரதர், அது நிச்சயமா நாரதன் ஸ்ரீமதியடையணும் சொல்லுவார், அதை எப்படியாவது தடுக்கணும் பகவான். அவரும் அந்த நாரத மகர்ஷிய குரங்காக ஸ்ரீமதிக்கு தெரியும்படியாக பண்ண வேண்டும் என்றார். அவருக்கும் பகவான் ததாஸ்து. ஒரு நாள் சுயரும் வந்து ரெண்டு பேருமே அந்த ரெண்டு குரங்குக்கு நடுவில் பகவான் பிறர் கண்ணில் படாமல் ஸ்ரீமதிக்கு மட்டும் தெரியும்படியாக அங்கே நாரதரும் பர்வதரும் என்ன நினைச்சா, நமக்கு தான் அசீம் இருக்கு, நமக்கு தான் ஸ்ரீமதி கிடைப்பா அப்படின்னு கனவு. இந்த சமயத்தில் மாலையுடன் வந்த அம்பரீஷனுடைய ஸ்ரீமதி நடுவிலே இருந்த அந்த விஷ்ணுவுக்கு மாலையிட்டாள். ஆனா பக்தியார் கண்ணுக்கு அது தெரியாதபடி என்பது ஸ்ரீமதி மாலை என்ற பிற்பாடு அவளையும் அழைச்சிட்டு நாரதரும் பர்வதரும் திரும்பவும் விடுவோம். அவ வரதை பார்த்த உடனேயே ஸ்ரீமதிக்கு எந்தெருமான் செய்ய காட்டுமா, அப்போ எம்பெருமான் ஜடா முடிக்கிறதுனால ஸ்ரீமதி மறந்துவிட்டார். ரெண்டு பேருமே யதா பவான் ததா சோபி பிரார்த்தயாமாச நித்யனே மாமேவம் பக்தி வசகத் ததாஸ்மி அகரமம் மே யாசதே யச்ச யச்சைவ தச்சதஸ்ய ததாமி அஹம் ராமம். நீங்க ரெண்டு பேருமே எங்கிட்ட குரங்காகவும் பிரார்த்திச்சு, அதனால ரெண்டு பேரையும் குரங்கா தெரியும்படியா அவளுக்கு பண்ணிவிட்டேன், நான் பண்ணிவிட்டேன், இதுல என் தோஷம் என்னன்னு கேட்டான். சரி, எங்களுக்கு நடுவுல எங்களுக்கும் தெரியாம யாருன்னுக்கும் தெரியாம கொத்தன்
நின்று அவளை கல்யாணம் பண்ணிட்டானே அவன் யாரு உனக்கு தெரியுமா அப்படின்னு பகவான கேட்டா. அதுக்கு பகவான் எனக்கு தெரியாதே, அவனுக்கு நாலு கை இருந்ததா ரெண்டு கை இருந்ததா, அவன் சங்கு சக்கரம் கையில வச்சுட்டு இருக்கானா அப்படின்னு தான் கேட்டார். உடனே முனிவர்கள் அம்பரீஷ மகாராஜாட்டமா ஒட்டி வராங்க, வந்து மாதிரி எங்களுக்கு உன கல்யாணம் பண்ணி தரேன்னு சுயவரம் செய்யமாட்ட, சரி எனக்கு கிடைச்சிருந்தாலும் சரி இல்லை நாரதம் கிடைச்சிருந்தாலும், ஏன்னா ரெண்டு பேருக்குமே இருக்கான் நடுப்புற ஒருத்தான், அதனால அம்பரீஷ் ஆகும் ஒரு தமோ ராசிய அப்படின்னு முதல்ல தமோ ராசி அம்பரீஷனை அவனுக்கு ஆபத்து நேரும் சுதர்சன சக்கரம் காப்பாத்தும்னு பெருமாள் வரம் கொடுத்துருக்காரு, அதனால அந்த அம்பரீஷ மகாராஜாவை சுதர்சன சக்கரம் காப்பாத்தி அந்த தமோ ராசிய சுதர்சன சக்கரம் தொடர்ந்து, அப்போ அந்த சக்கரத்தோட தமோ ராசி என்ன பண்ணிட்டு தான் யார் ஏவினாலோ அந்த முனிவார்களுக்கு எதிராகவே திருப்பி சக்கரத்துக்கு முன்னால அவாளை திருலோகமும் சஞ்சாரம் பண்றா, ரெண்டு மகிழ்ச்சிகளும் எங்க போனாலும் தங்களை காப்பாத்தி கொள்ள முடியாதனால கடைசியில விஷ்ணு லோகம் போனான். பகவான் ஸ்ரீமன் நாராயணிடத்திலே சரணம் அடைந்தார்கள். திராகி திராகி கோவிந்தம் ஆஷமானோ பயார்த்திதௌ, பகவான் சொன்னார், நிவாரிய சக்கரம் துவாந்தம் ச நீங்க எப்படி விஷ்ணுவோ உலகாட்டிலும் சிறந்த தன் அம்பரீஷன், அதனால சக்கரமானது அவனை பிடித்து சரி இந்த சக்கரத்தை வைக்கிறேன் என்னமே நீங்க உண்மையான. இத கேட்ட உடனே நாரதர் பர்வத மகர்ஷிக்கும் அந்த கிருஷ்ணலோகத்துல இருக்கிற எம்பெருமான சபிக்கிறார், நீ தசரத புத்திரன் ராமனாக பிறப்பாய், கபட முறையிலே அவளை கடக்க அபகரித்து எங்களிடம் சென்ற நீ அந்த ஸ்ரீமதி இருக்காளே பத்னி, அவ பூமி தேவியினுடைய ியாக ஜனக மகாராஜாக அவதரிப்பாள், மூர்க்க ராட்சசனான ராவணன் கபடமான முறையிலே அவளை அபகரித்து சொல்வான், பத்னியை இழந்து இப்போ ஸ்ரீமதி கிடைக்காதனால நான் நீயும் கண்டிப்பாக அடைவாய் அப்படின்னு பெருமாளுக்கே சாபத்தார். பகவானும் சிரிச்சுக்கிட்டே போறான், நான் நல்லது அப்படியே நடக்கும், ஏன்னா பெரிய அவருக்கு வினாப்படக்கூடாது மகிழ்ச்சிகள். தசரதனுக்கு புத்திர பாக்கியம் ஏன் ரொம்ப விளங்க போச்சு அப்படின்னா, விவாகத்துல நிறைய புண்ணியத்தை ஒன்றுக்கு மேல ஒண்ணு நிறைய பண்ணிட்டு போறான் தசரதன், பண்ண பண்ண ஒரு நல்ல பிள்ளையா பிறக்கும், அதனால அந்த மாதிரி யாரையும் பிறப்பிக்க முடியாதே, அவ்வளவு புண்ணியம் பண்ணிட்டானே இந்த தசரதன் என்ன பண்றதுன்னு பகவான் தேவர்கள் சரணாகதி பண்ணது ஒரு குற்றம், இவர்கள் சாபத்துக்கும் அது துணையா இருக்கு, அதனாலே நாமே பிராமணாக பிறப்போம் அப்படின்னு அந்த தசரதனாக ஸ்ரீராமன் அவதரிக்க வேண்டியதான கட்டாயமே. இப்படி இந்த ஸ்ரீமதி எம்பெருமானை கொடுத்து அவனை அடைய வேணும் என்று சரணாகி கொடுத்து, அதுக்கப்புறம் நாரதரிஷி பண்ணது
பர்வதமுனி அவர்களுடைய சரணாகதியை சொல்றாங்க. அதே மாதிரி ரிகு மகர்ஷி சரணாகதி, லக்ஷ்மணன் கர்ப்பிணியான சீதைய காட்டிலே வால்மீக ஆசிரமத்திலே விட்டு விட்டு வர சொல்லி அனுப்பிச்சார் இல்லையா ராமபிரான். அப்போ அந்த சமயத்துல ராமன் கதறி அழறான், சுமந்தருட சமாதானப்பட்டார். முன்னு நடந்ததான அந்த சாபத்தை அவர் இந்த இடத்துல சொல்றார். சமயம் தசரத மகாராஜா வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு போயிருந்தார். அங்கே அக்னி மகர்ஷியுடைய புத்திரனான துர்வாசர் துர்வாசரிடத்திலே தனக்கு புத்திரபாக்கியம் தான் தசரத மகாராஜா கேட்டான். துர்வாசரும் உனக்கு மகாவிஷ்ணுவே மகனாக பிறப்பான் அப்படின்னு அவர் சொன்னார். தேவர்கள் அசுரர்களை அமிர்தம் பருகிய பிறகு மிகவும் துன்புறுத்தி வந்தார்கள். அசுரர்கள் எல்லாம் தங்கள் குலகுருவான சுக்கராச்சாரியருடைய தாய், அவள்தான் பிருகுவினுடைய அப்பா சுக்கராச்சாரியர். அந்த அம்மாவானவள் அதாவது சுக்கராச்சாரியனுடைய பத்னி, சுக்கராச்சாரியுடைய அம்மா பிருகுனுடைய பத்னி. அந்த பிருகு பத்னியிடம் போய் அடைக்கலம் கொடுத்தார்கள். அவளும் தன்னுடைய தபோ வலிமையினாலே அந்த ராட்சசார்கள் எல்லாம் தேவர்கள் கண்ணில படாம மறைச்சு காப்பாற்றினார். பகவான் தேவபக்ஷபாதிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே. பகவான் தன்னுடைய சக்கராயுதத்தினாலே இப்படி கொடியவர்களான அசுரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவளான அந்த பிருகு பத்னிய சுக்கராச்சாரியனுடைய தாயை தன்னுடைய சக்கராயுதத்தால அபிய தலையாட்டார். அவளும் மரணம் அடைந்தாள். இதனால அடக்க முடியாத தன்னுடைய பத்னியை கொண்டாரே விஷ்ணு அப்படின்னு பிருகுக்கு உடனே பகவான சபிக்கிறார். என்னுடைய மனைவியை பெண் என்றும் பாராமல் நீ ஒன்று என்னுடைய பிரிவு துயரத்தை எனக்கு கொடுத்த, அதனாலே என்னை போலவே நீயும் பூலோகத்துல பிறந்து மனைவியை இழந்து சோகம் போ அப்படின்னு சொல்லிவிட்டார். பின்னால ஐயோ பகவானிடத்திலே அவசரம் சபிக்கும் அப்படின்னு நினைச்சார். அப்புறம் பார்க்கிறார் தன்னுடைய தப்போ விலமையும் இழந்தவராக அவர் காணப்பட்டார். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே சினம் பெற திருக்குறள் அங்கே பட்டவர்த்தமான உண்மையாக ஆச்சு. பிறகு மிகுந்த நிர்வேதம் மனசுல துக்கத்துடன் பகவானை இடத்திலே சரணாகி பகவானும் சரணாகி அவர் கொடுத்த நீர் கொடுத்த சாபத்தையும் ஏற்றுட்டேன் அப்படின்னு அவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த தியானம் ஆரம்பிக்கலாம். பிரம்மாதி தேவர்கள் நாரத பர்வதர்ஷிகள் பிருகு சரணாகதிகளை வால்மீகியனுடைய பாதகாண்டத்தில் நாம் காண்கிறோம். இப்போ இதுக்கு அவ்வளவு முக்கியமான பிராதான்யம் அதனால நம் சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்துல இதை எடுக்கல. அதே இதுல லக்ஷ்மணனுடையவும் பரதனுடையவும் காகாசனுடையவும் சுக்ரீவ விபீஷண சமுத்திரராஜ திரிஜடையுடைய சரணாகதிகளை
கிரமேண வால்மீகி நாம பொறுத்திருந்து இந்த சரணாகதிகளை அனுபவிக்கும். இதனிடையிலே முன்பே சொன்னோம், திருசங்கு விஸ்வாமித்திரரே சரணாகதி முக்குற்றம் புரிந்தவனான இந்த ஹரிச்சந்திரனுடைய அப்படிங்கிற பிதுச அபரிதோஷேண ஓஹோதோ த்ரீவினேதச்ச இயற்பெயர் சத்தியவிரதன் பேரு. அவனா வேறு ஒருத்தருக்காக நிச்சயிக்கப்பட்ட ஒரு பிராமண பலாத்காரமா அகரிச்சி வந்து அவளை கல்யாணம் பண்ணான். இது முதல் குற்றம். இரண்டாவது குற்றம், தன்னுடைய குருவான வசிஷ்டருடைய அந்த கரவ பசுமாட்ட தன்னுடைய வாழாது. அந்த இஷ்வாகு குலத்துல என்ன பழக்கம்னா, ரங்கநாதனுக்கு கண்டருள பண்ணாத அன்னத்தை காலம் அந்த ராஜாக்கள் சீப்பதில்லை. ஆனால் இந்த திருசங்கனவுக்குத்தான் ரங்கநாதனுக்கு நிவேதனம் பண்ணப்படாததான அன்னத்தை ருசிக்க ஆரம்பித்தான். இப்படி இருக்கிற காலத்துல திருசங்குக்கு ஒரு விபரீதமான ஆசை, மனுஷ உடம்போடையே இந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும். வசிஷ்டர் போய் தன்னுடைய குலகு பைஷ்வா கோஷத்துக்கு குலகுரு வசிஷ்டர் தானே அவர் அதெல்லாம் சாஸ்திரத்தை சொல்லான்னு கேட்கல. சரின்னு அதுக்கப்புறம் புத்தர்களை தேடி போய் அவாழ்க்கையும் பிரார்த்தி சாஸ்திர விரோதம் நாம பண்ணோம். சரணம் வக பிரபத்யேயகம் சரண்யான் சரணம் கதா பிரத்யாக்யாதா அஸ்மி பத்ரம் வக வசிஷ்டேன மகாத்மனஹ. ஆனாலும் இவன் ஆசைப்படல. விடாத போது விஸ்வாமித்திரர் என வசிஷ்டருக்கு எதிர்த்தட்டு விஸ்வாமித்திரன் அவருக்கு வேலை பிடிக்காது. அதனால அவர்கிட்ட போய் வசிஷ்டர்கிட்டையும் பிரார்த்திச்சேன், அவருடைய குமாரர்களுக்கு பிரார்த்திச்சேன், எல்லாரும் என்ன மாதிரி சாஸ்திரம் சொல்றத மனுஷன் எனக்கு நீண்ட வழிகாட்டணும். ரெண்டு பேருக்கு தான் அதனால இவர் தன்னுடைய தப்போ வலிமையினால முடியாது. அதுல திருசங்க சொர்க்கத்துக்கு மனுஷரோத்தோடையே வந்த சிற்பந்தன் அடிச்சு கேதளிப்பான். தளினா விஸ்வாமித்திரன் சரணாகதி பண்ணிட்டே தலைப்பட்ட அப்போ நில்லுன்னு சொல்லி தரும் தப்போலிமேனால் அவன் அங்கே நிறுத்தி அங்கே திருசங்கு சொர்க்கம் நாமேன் அந்த மாதிரி அவருக்குமே ஒரு தனியான சொர்க்கத்தை சிருஷ்டி பண்ணார். என்ன பண்ணாலும் அந்த கடகுகளுக்கு என்ற நேராக, ஏன்னா பகவத் சிருஷ்டியே வேற, நீர்த்தனுடைய தப்பலத்தினால வேற இல்லையா. இப்படி இந்த விஸ்வாமித்திரனிடத்திலே திருசங்கு பண்ணி அப்புறம் அவருடைய விஸ்வாமித்திரும் சரணாக இதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்திலே பாருங்க. அந்த சுந்தரசேவனுடைய சரணாகி அதற்கு மேலே
ராமனுடைய தம்பியான லக்ஷ்மணன் சரணாகதி. அதுக்கப்புறம் பரதன் நாட்டுக்கு திரும்பி வந்து ராஜ்யபாரம் வந்தாகினி கரையில ராமன் இதெல்லாம் பற்றி கவிதாரியசிம்ஹாய கல்யாணமசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.